அனைவருக்கும் வணக்கம். ஜாப் எக்ஸ்டென்ஷன் சார்பாக உங்களை நண்பன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கிராமோதவியாளர் பணி அறிவிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாகவும் ஒவ்வொரு தாலுக்கா வைஸாகவும் வந்துட்டு கிராமோதவியாளர் பணியை வந்து நிரப்பிட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு விஏஓ எக்ஸாம் டைரெக்டாக எழுதுறீங்க அப்படின்னா, அப்படி இல்லாமல் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 10 வருஷம் வந்து ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வந்து நிறைய மாவட்டத்துக்கு நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து அதுக்கான காலி பணியிடங்களை வந்து 2748 காலி பணியிடங்களை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆட் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, இதுக்கான ஜியோவும் வந்து அவங்க அனுப்பிட்டாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து என்ன டீட்டெயில் கிட்டிருக்காங்கிறத நியூஸ் பேப்பரில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் எக்ஸ்டென்ஷன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூடன்னு வந்து சேரும். தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 2748 கிராம உதவியாளர் பணியிடங்களை இதேப்போ வந்து நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்துட்டு அவங்க வந்து கிராம உதவியாளரை வந்து பணியமர்த்திட்டு வந்துட்டுருக்குறாங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டுட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் திண்டுக்கல் மாவட்டம், அப்புறம் வந்துட்டு ஒட்டஞ்சத்திரம் அந்த மாதிரி ஒவ்வொரு பழனி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து அவங்களே வந்துட்டு ஜியோ ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நியூஸ் பேப்பர்லேயே அவங்க வந்து ஆட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட காலி பணியிடங்கள் வந்து 2742 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க கிராம உதவியாளருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் உள்ள காலியாக உள்ள இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களை வந்து நிரப்ப மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை தொடர்பாக மாவட்ட கலெக்டர்களுக்கு அரசு வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அதிக காலி பணியிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 2748 காலி பணியிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது குறித்து வந்து அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் எஸ்கே பிரபாகர் வந்து அனுப்பிய கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் கடந்த செப்டம்பர் 30 நிலவரப்படி காலியாக இருக்கும் கிராம உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கையை பற்றி தகவலை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கலெக்டர்களும் தகவலை அளித்துள்ளன. அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக அந்த தகவல் தேவைப்பட்டது 1/10/2019 30/9/2022 வரை தமிழகம் முழுவதும் உள்ள கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை வந்து எவ்வளோ பணியிடங்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது, இது அதிகமாகும் அப்படின்னு சொல்லி இந்த காலி பணியிடங்களை வந்து உடனடியாக நிரப்பியிருக்காங்க. ஸோ இந்த காலி பணியிடங்களின் விதிகளுக்கு உட்பட்டு உடனடியாக நிரப்ப வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அவங்க வந்து அதுக்கான அரசு வந்து சொல்லியிருந்துச்சு. அதுக்காக இவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ தாலுக்கா அளவில் வந்து பத்திரிகை மூலம் 10ஆம் தேதி அறிவிப்பான வெளியிட வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வேலைக்கான விண்ணப்பம் அளிக்கும் கடைசி தேதி நவம்பர் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை ஆய்வு செய்து நவம்பர் 14 பரிசீலனை செய்து முடிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வாசிப்பு மற்றும் எழுத்துத்திறன் பரீட்சை வந்துட்டு நவம்பர் 30 நடக்கணும், அதாவது நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேர்முகத் தேர்வு வந்து டிசம்பர் 15-16 நடத்த வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியலை டிசம்பர் 19 வெளியிட்டு அன்றே பணியாணை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கான பரீட்சைகள் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எழுத்துத்திறன் பரீட்சை வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை கண்காணிக்க வந்து தாலுக்கா அளவில் வந்து துணை கலெக்டர்களை வந்து கண்காணிப்பு அதிகாரியாக வந்து நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமத்தை பற்றிய விவரங்கள் அல்லது நில வகைப்பாடுகள் அல்லது கிராம கணக்குகள் அல்லது மாவட்ட கலெக்டர் கூறும் தலைப்பு பற்றி 100 வார்த்தைக்கு மிகாமல் கட்டுரை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து வாசிப்பு திறனை அறிந்து கொள்வதற்காக எந்த ஒரு புத்தகத்திலிருந்தும் ஏதோ ஒரு பக்கத்தில் உள்ள வாசகங்களை விண்ணப்பதாரரை வாசிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வைக்க போகிற எக்ஸாமு. ஸோ உங்களுக்கு டேட் வந்துட்டு என்றைக்கு விண்ணப்பம் அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. 10ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது விதிகளை வந்து என்னென்ன பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. தாசில்தார்கள் மூலம் தாலுக்கா அளவில் மேற்கொள்ளப்படும் ஆட்கள் தேர்வு முறையாக விதிகளை பின்பற்றி நடக்கிறதா என மாவட்ட கலெக்டர் வந்து இதை வந்து உறுதி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எந்தெந்த தேதியில் கிராம உதவியாளர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதையும் அதற்கான விதிகளையும் வழிகாட்டுதல்களையும் தாசில்தார்களுக்கு கலெக்டர்கள் சுற்றறிக்கையாக வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே இது வந்திருக்கு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தெளிவாகவே. ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2748 கிராம உதவியாளர் வந்துட்டு நிரப்புறதா அவங்க காலி பணியிடங்களை கொடுத்துட்டாங்க. இது வந்து 10ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கான ஜியோ வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போ வரும்போதும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம ஜாப் எக்ஸ் நியூஸ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஏதாவது கருத்துக்கள் தகவல்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.